ஹாய், திஸ் இஸ் விஜய். இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் அப்படின்ற சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணுங்கள் நண்பா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், ட்விட்டர் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேருந்து இதுக்குள்ளே வரக்கு மாதிரி அதில் அப்டேட்ஸ் நான் கொடுத்துருவேன் நான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு லியோ செகண்ட் சிங்கிள் பற்றி ஒரு வீடியோ போட்டுரும். ஸோ அதை பார்க்காதவங்க மறந்துடாமல் பாருங்கள். அது வந்து யார் யார் பாடியிருக்கா, ப்ளஸ் அதோட ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம ரிவீல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம லியோ படத்தில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், லியோ படத்தில் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸும் சரி இன்டர்வல்லையும் சரி ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து வேறு ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்டர்வல் வந்து ஆக்சுவலாக ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்டர்வல் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தளபதி படத்தில் வராத மாதிரி, ஐ மீன் தளபதி படங்களும் இன்டர்வல் சீக்வன்ஸ்னு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று இருக்கும். பட் அது டோட்டலாக உடச்சி டிஃப்ரெண்டாக ஒரு மேனரிசம்ல தளபதி பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுமே தளபதி விஜய்க்கும் சஞ்சய் தத்துக்கும் இல்லைனா அந்த ஃபைட் சீக்வன்ஸாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு வேறு லெவல் ட்ரீட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. பிகாஸ் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஷூட் பண்ணாங்க. பட் இப்போ எடுத்துருக்க போர்ஷன்ஸ், ஐ மீன் இப்போ சென்னை ஆந்திர பிரதேஷ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட், ஐ மீன் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தளபதி வந்து வேறு கெட்டப்பில் இருக்காரு. ஸோ அலியோ காஷ்மீர் ஷெட்யூலில் தான் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எடுத்தாங்க. ஸோ சந்தேகத்து வந்து ஒரு த்ரீ டேஸ் காஸ்ட் கொடுத்தாங்க ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதனால் அது வந்து பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்டர்வல் ட்விஸ்ட்டுமே ஒரு வேறு லெவலான ட்விஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் படத்தில் வந்து எல்சியூவாக இருக்கனால மீ ஃபதருக்கு நிறைய கேரக்டர்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கமிங் டேஸில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ப்ளஸ் வீடியோ படத்தில் நெக்ஸ்ட் ஆடியோ லான்ச் அந்த அப்டேட்ஸ் நமக்கு வரும். ஸோ அதுவும் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வந்து அது கொடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவ்வளோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.